ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதங்களை கடந்த ஒரு ஒப்பற்ற மாணிக்கமாக விளங்குபவர் சாய்பாபா. தான் இந்த மதத்தை சார்ந்தவர், தன்னை இந்த முறையில் தான் வழிபட வேண்டும் என்று தன் பக்தர்களுக்கு எப்போதும் அவர் கட்டளையிட்டதில்லை. தன்னை வழிபடுபவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த மதத்தின் கோட்பாடுகளுக்கு உட்பட்டு தன்னை வழிபடுவதே சிறந்தது என்னும் எண்ணம் கொண்டவராக சாய்பாபா திகழ்கிறார். அதனாலேயே அவருக்கு மட்டும் அனைத்து மதத்தினரிலிருந்து பக்த கோடிகள் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு சாய்பாபா அருள்மழை பொழிவார் என்பதற்கு பல சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளது. அதில் ஒரு சம்பவத்தை பார்ப்போம். 1960 வாக்கில் நடைபெற்ற உண்மை சம்பவம். குமாரி தத்தன் என்ற பெண்மணி கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். அவர் தன்னுடைய வாழ்வின் பெரும்பகுதியை ஒரு துறவியாகவே இருந்து கழித்தார். ஆனால் வருடங்கள் பல கடக்கையில் அவருக்கு ஒரே அறையில் இருந்து இறைபணி செய்வதில் நாட்டம் இல்லை. அனைத்தும் அவருக்கு வெறுப்பாக இருந்தது. ஒரு கட்டத்தில் அவர் தான் தங்கியிருந்த இடத்திலிருந்து வெளியேறி விடலாம் என்ற முடிவுக்கே வந்துவிட்டார். ஆனால் அவருக்கு ஆதரவாக வெளியில் தன் மருமகனை தவிர வேறு யாரும் இல்லை. தன் மருமகன் தன்னை பார்த்து கொள்வாரா, அவரது வீட்டிற்கு எப்படி செல்வது என்று எண்ணி அவர் தன் முடிவை தள்ளி போட்டுக்கொண்டே வந்தார். வெகு நாட்கள் இப்படியே அவர் தன் மன அழுத்தத்தில் தவித்தவாறே தன் வாழ்க்கையை நடத்தினார். ஒரு நாள் திடீரென அவர் தங்கியிருக்கும் இடத்திற்கு வந்த ஒரு முஸ்லீம் துறவி, நீ மடத்தை விட்டு வெளியேறு, உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் என்று அவரிடம் கூறினார். அதோடு, நீ வெளியில் சென்ற பிறகும் உன்னுடைய மத கோட்பாடுகளுக்கு ஏற்ப நடந்து கொள், உனது எல்லா துன்பங்களும் மறையும் என்றார். பிறகு அவர் 35 ரூபாய் காணிக்கையை தனக்கு அளிக்குமாறு கூறினார். ஆனால் அந்த பெண்மணியிடம் அப்போது பணம் இல்லை. அதை அவர் அந்த துறவியிடமும் கூறினார். ஆனால் அவர் ஒரு அறையில் இருக்கும் குறிப்பிட்ட டப்பாவில் 35 ரூபாய் இருக்கிறது என்று கூறினார். அந்த பெண்மணி அந்த அறைக்கு சென்று டப்பாவை திறந்து பார்த்தால் 35 ரூபாய் சரியாக இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு அவர் வெளியே வந்தார். ஆனால் அந்த முஸ்லிம் துறவி அதற்கு வேறெங்கோ சென்று விட்டார். உடனே அந்த பெண்மணி தான் வசிக்கும் இடத்திலிருந்து வெளியேற முடிவெடுத்து அங்கிருந்து வெளியேறினார். வழியில் நடந்து செல்கையில் ஒரு கடையில் பாபாவின் புகைப்படங்கள் தொங்கவிட்டிருந்தது. அதை பார்த்ததும் தன்னிடம் வந்து பேசிய துறவி இவர்தான் என்பதை அவர் அறிந்தார். அன்றிலிருந்து அவர் தன் மத வழிபாட்டோடு பாபாவையும் வணங்க துவங்கினார். அதோடு பாபா கூறியது போல அவருடைய மருமகன் அவரை நன்றாக கவனித்து கொண்டார். மீண்டும் ஒரு புதிய நிகழ்வுடன் உங்களை சந்திக்கிறேன்.